தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி. தனி பெரும்பான்மையுடன் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் மு க ஸ்டாலின். பதவியேற்பு விழா எளிமையான முறையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் என அறிவிப்பு. சட்டப்பேரவை தேர்தலில் அமோக வெற்றி பெற்றதற்காக மு க ஸ்டாலினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. வாக்களித்த அனைவருக்கும் நன்றி. சட்டப்பேரவை தேர்தலில் 70க்கும் மேற்பட்ட இடங்களில் அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் முன்னிலை. புதுச்சேரியில் ஆட்சியை பிடித்தது என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி. கேரளாவில் ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டது இடதுசாரி கூட்டணி. அசாமில் இரண்டாவது முறையாக பிஜேபி ஆட்சி. மேற்குவங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது.